நமது தூத்துக்குடி முத்துக்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தாமிரபரணி கரையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமியோட வரலாறை பற்றி தான். சரி, வாங்க பார்க்கலாம். திருச்செந்தூர் அருகே உள்ள கிராமம் மேலப்புதுக்குடி. அருஞ்சுனை காத்த ஐயனார் குடிகொண்ட அருமையான ஊர். இயற்கை அளித்த அருமையான அருட்கொடைக்கு அழகான ஊராய் திகழும் இந்த கிராமத்தில்தான் குமாரசாமி நாடார் பிறந்தார். இவர் ஒரு நாள் தனது ஊருக்கு வந்த தெய்வீக முனிவரை கண்டு அவருக்கு பாத பூஜைகள் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்து அருஞ்சுவை உணவு அளித்தார். அதன் பயனாக அந்த முனிவர் ஒரு தெய்வீக ஏடு ஒன்றை கொடுத்தார். இந்த ஏட்டின் பயனாக மந்திர மொழிகளை கற்றுக்கொண்டு அதில் உள்ளதை உருவேற்றினார். இதனால் பாம்பு, பூரான் போன்ற கொடிய விஷ ஜந்துக்கள் கடித்தால் இவர் பார்வை பார்த்தவுடன் அந்த விஷம் இறங்கியது. இவருடைய வழித்தோன்றல் ராமசாமி நாடாருக்கும் உமரிக்காட்டைச் சேர்ந்த சிவனந்தம்மாள் திருமணம் நடந்தது. பல காலமாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் மனமுருகி பகவானிடம் வேண்டி நின்றனர். இதற்கிடையில் ஒரு நாள் அருஞ்சுனை காத்த ஐயனாரை வணங்கிவிட்டு சுனையில் குளித்துவிட்டு வரும்போது கருடாழ்வார் சங்கரநாதம் இசைத்து மூன்று முறை அந்த அம்மாவை வலம் வந்தது. இதற்கிடையில் இல்லம் சென்றபோது அங்கு காவி உடை தரித்த துறவியை கண்டனர். சொம்பில் தாய் பால் கொண்டு வந்து கொடுத்து துறவியின் பசியாற்றினார். உடனே அந்த துறவி, நீ செட்டியாபத்து சென்று அங்கு உள்ள ஐந்து வீட்டு சுவாமியை தரிசனம் செய், உனக்கு ஆண் மகன் பிறப்பான் என்று கூறினார். அதன்படி தம்பதிகள் செட்டியாபத்து கோவிலுக்கு சென்றனர். அங்கு பகவான் இவர்கள் கனவில் தோன்றி உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்றும் அதற்கு அருணாசலம் என்று பெயரிடு என்றும் கூறினார். மேலும் அவன் தெய்வநிலை கொண்ட குழந்தையாக வளருவான் என்று கூறினார். கண்ணனை பெற்ற தேவகிக்கு எப்படி குமட்டலும் வாந்தியும் இல்லாமல் இருந்ததோ அதுபோல் சிவனந்த அம்மாளுக்கும் குமட்டலும் இல்லை, வாந்தியும் இல்லை. விக்ரம ஆண்டு புரட்டாசி திங்கள் 18 நாள் உத்திர நட்சத்திரத்தில், அதாவது 2/10/1880 நாள் சுவாமி பிறந்தார். செட்டியாபத்து சுவாமி வரம் கொடுத்தது போல் பிறந்த குழந்தைக்கு அருணாசலம் என்று பெயரிட்டனர். மூலக்கரையில் ஒரு அண்ணாவி பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் சுவாமியை கொண்டு சேர்த்தார்கள். அங்கு நாக்கு மூக்கு ஓலை என்று குறிப்பிடப்படும் ஓலைச்சுவடியில் அறிவோம் நம என்று எழுதி தமிழை கற்றார். ஆரம்ப பள்ளிக்கூடம் முடித்தவுடன் ஏரலில் வாழ்ந்து வந்த தனது சித்தப்பா சிவசுப்பிரமணிய நாடாரிடம் வந்து சேர்ந்தார். சித்தப்பாவின் அரவணைப்பில் இருந்த சுவாமிகள் அருகில் உள்ள பண்ணை விலையில் தனது நடுநிலை பள்ளி படிப்பை தொடர்ந்தார். அங்கு அவர் ஆங்கிலத்தினையும் தமிழையும் மிக அழகாக கற்றுக்கொண்டார். அங்கு கிறிஸ்தவ மத நூலான பைபிளையும் முஸ்லிம் மத நூலான குரானையும் நன்கு படித்தறிந்தார். இவர் அடிக்கடி தாமிரபரணி கரைக்கு வந்து இறை தேடலை தேட ஆரம்பித்தார். இதற்கிடையில் தனது வம்சாவளியினர் செய்து வந்த விஷக்கடி மருத்துவத்தினையும் இவர் செய்து வந்தார். இதற்கிடையில் இவரது அறிவாற்றலையும் ஆங்கில புலமையும் கண்ட அன்றைய ஆங்கிலேய அரசு இவரை சிறுதொண்டநல்லூர் கிராமத்துக்கு முன்சீப்பாக நியமித்தார்கள். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சுவாமிகள் அதை மிகவும் சிறப்பாக செய்து வந்தார். சிறுவயதாக இருந்தாலும் பொறுப்புடன் அவர் செய்த பணி அனைவரையும் ஆச்சரியத்தில் வியக்க வைத்தது. இந்த பணிகளை 8 மிக சிறப்பாக செய்து வந்தார். இதற்கிடையில் ஒரு நாள் பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று இவரது மேலதிகாரியான வருவாய்த்துறை அதிகாரி இவரை ஆணையிட அடுத்த நிமிடமே அந்த பதவியை சுவாமி துறந்து விட்டார். அந்த பதவியை விட்ட சுவாமிகள் இந்து சமய நூல்களை கற்றுத் தேர்ந்தார். சித்தர்களின் வரலாறுகளையும் செயல்திறன்களையும் அறிந்து கொண்டார். சுவாமியை பொறுத்தவரை மிகவும் அழகானவர். அந்த காலத்தில் அவருடைய குடும்பத்து சொத்து பல கிராமங்களில் இருந்தது. இந்த சொத்துக்களை பார்வையிட சுவாமிகள் வெள்ளை வேட்டி அணிந்து, அதன் மேல் கோட்டு அணிந்து, தலப்பாகையுடன் வெள்ளை குதிரையில் ஏறி செல்லும் போது அவருடைய உறுதியான கட்டுக்கோப்பான உடம்பையும் இராஜ தோரணையும் கண்டு மயங்காதவர்கள் யாருமே இல்லை. இதற்கிடையில் சுவாமிகளுக்கு திருமணம் செய்ய உறவினர்கள் ஏற்பாடு செய்தனர். மிக பெரிய சம்பந்தம் எல்லாம் வந்தது. ஆனால் சுவாமிகள் மறுத்துவிட்டார். ஆனாலும் பெரியவர்கள் இவரிடம் அன்பினால் அணைபோட்டு திருமணம் செய்ய கூறிய போது இவர் நாசுக்காக 28 ஆகட்டும் என்று கூறிவிட்டார். அப்பழுக்கற்ற மனிதராய் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த இந்த மகானை கவனித்து கொண்டே வந்த அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திரு பிஷப் வெஸ்டன், திரு பிஷப்ஸ் டோன்,
ஆகியோர் பரிந்துரைப்படி ஏரல் பஞ்சாயத்துக்கு சேர்மனாக சுவாமி அருணாச்சலத்தினை நியமித்தார்கள். அந்த காலத்தில் ஊராட்சி தலைவர்களை சேர்மன் என்று அழைப்பது வழக்கம். ஏரல் சேர்மனான சுவாமிகள் தன் பணிகளை மிகச்சிறப்பாக செய்ய ஆரம்பித்தார்கள். ஏரலில் பள்ளிக்கூடத்தினை தொடங்கினார். அனைத்து மக்களிடமும் அன்பாக பழகினார். அவர்கள் தேவைக்கேற்ப நிர்வாகத்தினை நடத்தினார். இதற்கிடையில் ஆன்மீக நாட்டத்தினையும் சுவாமிகள் கைவிடவில்லை. ஆகவேதான் அடிக்கடி தனியாக இருந்து தியானம் செய்து வந்தார். இதற்கிடையில் சுவாமிக்கு அடுத்த இடங்களில் நடக்கும் சம்பவங்களை இருந்த இடத்திலே இருந்து ஞான திருஷ்டி மூலம் கண்டுபிடிக்கும் பக்குவமும் வந்தது. ஒரு நாள் சுவாமி கனவில் சிவபெருமான் தோன்றினார். நீ இன்னும் 8 நாட்களில் என்னோடு வந்து சேர் என்று கூறிவிட்டு மறைந்தார். சுவாமிகளும் மறுநாள் எழுந்தவுடன் தனது தம்பி கருத்த பாண்டியை அழைத்து, தம்பி, காலம் கனிந்து விட்டது. நான் சுவாமியிடம் கலக்கும் நாள் வந்துவிட்டது. நான் வருகிற அமாவாசை அன்று ஆடி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, அதாவது 27/7/1908 நாளன்று உச்சி பொழுதில் என்னை நான் சுவாமியோடு அர்ப்பணித்துக் கொள்வேன். என்னுடைய உடல் மறைந்தாலும் நான் எப்போதும் உங்களுடன் தான் இருப்பேன் என்றார். என்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் அளித்து வருவேன். அவர்களை காலம் காலமாக காத்து வருவேன். என் ஆவி பிரிந்தவுடன் நமது குலவழக்கப்படி என் உடலை எரித்து விடாதீர்கள். இறந்தோருக்கு செய்யும் சடங்குகளை செய்து அப்படியே இருந்த நிலையில் அடக்கம் செய்யுங்கள். அப்போது வானத்தில் கருட சங்கோலி கொடுத்து என்னை மும்முறை வலம் வருவார். கருடன் நிழல் என் உடல் மீது படும். அப்போது என்னை உட்கார்ந்த நிலையில் மண்ணையும் மலரையும் கொண்டு மூடிவிடுங்கள். செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யுங்கள் என்று முகமலர்ச்சியோடு சுவாமிகள் கூறினார். சுவாமிகள் வாக்கினை கேட்ட கருத்தப்பாண்டி நடார் கண்கலங்கி கண்ணீர் வடித்தார். அதன்படி சுவாமிகள் குறிப்பிட்ட அமாவாசை நாளுக்காக காத்திருந்தார். 28/7/1908 அன்று அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. அந்த நாளில் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் நகர மக்களும் ஒன்று கூடினர். சுவாமியின் உள்ளம் இறைவனோடு ஒன்றியது. இதோ வருகிறேன் என்று கூறி தனது அறைக்குள் சென்றார். தனது கட்டிலில் ராஜமிடுக்கோடு படுத்தார். கண்களை மூடினார். தியானத்தில் ஆழ்ந்தார். உச்சி பொழுது வந்தது. உறங்கிய நிலையிலேயே இறைவனடி சேர்ந்தார். செய்தி காட்டுத்தீ போல எங்கும் பரவியது. ஏரல் மக்கள் மட்டுமல்ல, சுற்று வட்டார கிராம மக்களும் கலங்கிய கண்களோடு கூடினர். சுவாமி கூறியபடி தென்மேற்கில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் படர்ந்த ஆலமரத்தின் அடியில் சுவாமிகளை அமர்ந்த கோலத்தில் வைத்தனர். உரிய சடங்குகள் நடத்தப்பட்டது. கருடன் சங்கொலியுடன் சுவாமியை வலம் வந்தது. கருடன் நிழல் சுவாமி மீது பட்டது. சுவாமிகள் படித்த நூல்கள், பயன்படுத்திய விலை மதிப்புமிக்க பொருட்கள், உயர்ந்த அணிகலன்கள் ஆகியவற்றை சுவாமியின் காலடியில் வைத்து சுவாமியை மலர்களாலும் மண்ணாலும் மூடினார்கள். அது சுவாமியின் முடிவல்ல. அன்று முதல் பக்தர்களுக்கு அருள் புரியும் ஆனந்த நிலை ஆரம்பமானது. அதன் பின் சுவாமிகள் பல அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். சுவாமி தெய்வ நிலையடைந்த ஒரு சில நாளில் அவர்களோடு வைக்கப்பட்ட உயர்ந்த பொருட்களை திருடி சென்றிட திருடர்கள் குழியை தோண்ட முயன்ற போது பாம்புகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வந்தது. அவர்களை விரட்டியது. அஞ்சி நடுங்கிய திருடர்கள் அங்கிருந்து ஓடினர். இந்த காட்சி ராமசாமி நாடாருக்கு கனவில் தெரிந்தது. உடனே அவர் ஓடி வந்து பார்த்தார். அங்கு மண் தோண்டப்பட்டு இருப்பதையும் அதன் அருகே கடப்பாறை மற்றும் மண்வெட்டி கிடந்ததையும் கண்டார். உடனே இனி தெய்வ நிலை பெற்ற தெய்வ மகனுக்கு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சிறிய கட்டிடம் ஒன்றை கட்டி கோவிலாக மாற்றினார். ஒரு சமயம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பிஷப்பும் சேர்ந்து நெல்லையிலிருந்து ஏரலுக்கு குதிரையில் வந்தனர். சுவாமி திருக்கோயிலுக்கு வரும் முன்பு இருவரின் குதிரைகள் இரண்டும் முரண்டு பிடித்து நின்றன. ஆகவே இருவரும் குதிரையை விட்டு இறங்கி சுவாமியின் கோயிலுக்கு வந்தனர். அப்போது சுவாமிகள் கணக்கு எழுதுவது போல அமர்ந்திருந்தார். அந்த காட்சியை பார்த்த இருவரும் வேர்வை சொட்ட அந்த இடத்தில் காலணிகளை கலற்றிவிட்டு தனது தொப்பிகளை இடுப்பில் இறக்கி வைத்துவிட்டு சுவாமிகளிடம் மண்டியிட்டு வணங்கினர். சேர்மன் சுவாமிகள் கணக்கு எழுதுவது போல் உள்ள காட்சியை கண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் நெல்லைக்கு திரும்பி சுவாமிகளின் கோயில் உள்ள பகுதியான 2 ஏக்கர் நிலத்தினை முறைப்படி பட்டா போட்டு கொடுத்து விட்டார். இந்த வியப்பான வரலாறு அரசு ஆவணங்களில் இன்றும் உள்ளது. சுவாமி தெய்வநிலை பெற்ற ஆண்டு 1908. அன்றிலிருந்து மக்கள் ஏரலுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்து ஆங்கிலேய கலெக்டர் பேட்துரை என்பவர் 1916ஆம் ஆண்டு எழுதிய அரசு குறிப்பேட்டில் எழுதியுள்ளார். அவர் பின்வருமாறு அதில் எழுதியுள்ளார். ஏரல் நகரில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாயத்து சேர்மனாக இருந்த அருணாசல நாடார் என்பவரது சமாதி கோவிலில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து வருகிறது.
அவரது முன்னோர்கள் தீராத நோய்களை எல்லாம் தீர்த்தவர்கள். குறிப்பாக பாம்பு கடித்தவர்களுக்கு விஷக்கடி சிகிச்சை செய்து வந்துள்ளனர். அவர்கள் வழிவந்த அருணாசல நாடாரும் அதே வழியில் சிகிச்சை செய்து வந்தார். ஆனால் முன்னோருக்கு கிடைக்காத பேரும் புகழும் இவருக்கு கிடைத்துள்ளது. தீராத நோயால் கொடுமையடைந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் ஒருத்தி கனவில் வந்து அருணாசல நாடார் தனது சமாதியை சுற்றி வந்தால் உனது நோய் குணமாகும் என்று கூறினார். அதன்படி அந்த பெண் சுற்றி வந்தால் அவளது நோய் குணமானது. அந்த அற்புதமான செய்தி சுற்று வட்டாரத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. சேர்மன் அருணாசல நாடாரின் சமாதி தாமிரபரணி கரையில் உள்ளது. தற்போது நாள்தோறும் அந்த சமாதுவில் பூஜை நடந்து வருகிறது. அங்கு சேர்மனின் போட்டோ பிரேம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் இவரை தரிசிக்க வரும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக தாமிரபரணி கரையில் மணல் பரப்பில் கூடுகிறார்கள். இதில் அனைத்து சாதி மற்றும் மதத்தினரும் கூடுகிறார்கள். அவர்கள் தங்கள் நோயை குணமாக்குவதற்கும் எதிர்காலத்தில் நல்ல வாழ்வு வணங்குவதற்கும் வணங்கி செல்கின்றனர். பில்லி சூனியம் வைத்தவர்களை சன்னதி முன் ஆடி பாடி மற்றும் புற்று மண்ணை கையால் எடுத்து மருந்தாக உண்ணுகிறார்கள். உடம்பிலும் கை கால்களிலும் பூசி வருகின்றனர். அவர்களுக்கு உடனே குணம் தெரிகிறது. குறிப்பாக அனைத்து ஜாதி மதத்தவர்களும் இங்கு வந்து செல்கின்றனர் என்றாலும் ஆர்சி ரோமன் கத்தோலிக்க மக்கள் சர்ச்சுக்கு செல்வது போல் இங்கு வந்து செல்கின்றனர் என்று ஆங்கிலேய கலெக்டர் பெயர்த்துறை என்பவர் திருநெல்வேலி கெஜெட்டர் என்ற நூலில் இதை எழுதியுள்ளார். மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக வணங்கப்படும் சேர்மன் சுவாமி சமாதி வைத்த இடத்தில் சுவாமியின் தந்தை தனது கைகளால் சிறிது மண்ணை எடுத்து லிங்கம் போல் பிடித்து வைத்துள்ளார். அந்த லிங்கம்தான் இன்று 2 அடிக்கு மேல் வளர்ந்து உள்ளது. அந்த லிங்க அபிஷேக தீர்த்தத்தினால் பல நோய்கள் தீர்கிறது. மருத்துவரால் கைவிடப்பட்ட வலிப்பு நோய், மனநோய், அரிப்பு, கட்டி என பல நோய்களும் தீர்கிறது. நோயாளிகள் தாமிரபரணி கரையில் காலையிலும் மாலையிலும் நீராடி லிங்க அபிஷேக தீர்த்தத்தினால் நிலக்காப்பையும் கரைத்து உடம்பில் பூசியும் குடித்தும் விரதங்கள் மேற்கொண்டு வந்தால் 21 நாட்களில் நோய் தீர்ந்து விடுகிறது. குழந்தை இல்லாதவர்கள் தீர்த்தம், நிலக்காப்பு ஆகிய இரண்டையும் பூசியும் குடி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது. தந்தையார் மூலமாக தன்னுடைய தெய்வ நிலையை வெளிப்படுத்தி வந்த சுவாமிகள் பெற்றோருக்கு செய்யும் கடனாக தனது தந்தை கையினால் செய்த லிங்கத்தினை வளரச் செய்து வருகிறார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்து 100 வருடங்களை தாண்டிவிட்டது. ஏரல் அருணாசல சுவாமி கோவிலில் மந்திர மை இடுவது வழக்கம். இந்த மந்திர மை ஆள், அரசு, வேம்பு, துளசி, வில்வம், சந்தனம், கற்பூரம் போன்ற மருந்து பொருட்களை சேர்த்து யாகத்தில் நெய்யிட்டு எரித்து பஸ்பமாக்கி அதனை சுவாமியின் முன் வைத்து வழிபாடு செய்து தருவார்கள். இந்த மந்திரமை பக்தர்கள் நெற்றியில் இடும்போது திருஷ்டி, பேய், பிசாசுகள் ஓடி போகும். தமிழகத்தில் பெரும் கோயில்களில் சித்தர் சமாதிகளே உள்ளது. குறிப்பாக சிதம்பரத்தில் திருமூலர், திருவரங்கத்தில் சட்டநாதர், திருப்பரங்குன்றம் மச்சமுனி, திருவாரூரில் கமலமுனி, திருப்பதியில் குங்கணவர், திருவண்ணாமலை இடைக்காடர், வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்வந்திரி, பழனியில் போகர், ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி, மதுரையில் சுந்தரானந்தா, சுவாமி தோப்பில் முத்துக்குட்டி சுவாமிகள் ஆகியோர் சமாதிகள் உள்ளன. இந்த ஏரல் அருணாசல சுவாமி கோவிலில் நாள்தோறும் திருவிழாதான். ஆனாலும் ஒவ்வொரு அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. இந்த வேளைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏரலில் உள்ள சுவாமி கோவிலின் முன்பு கூடுவார்கள். சுவாமியின் கோலம் இங்கு ராஜகோலமாகும். நின்ற கோலத்தில் சுவாமிகள் காட்சி தருவார். மல்லி, பிச்சி, அரளி, ரோஜா மலர்களால் அணியப்பெற்ற திருக்கோலத்தினை காண கண்கோடி வேண்டும். இங்கு காலை, மதியம், மாலை, இரவு என 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது. பூஜை நேரங்களில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு விநாயகர், மூலவர், லிங்கம் ஆகியவற்றின் திருமேனிகளுக்கு திருமுழுக்கு நடத்தப்படுகிறது. சுவாமிகளுக்கு கரையில்லா வேட்டி, தலைப்பாகை, துண்டு, மலர் மாலைகள் சூடப்படும். அதன்பின் சுவாமிக்கு உப்பில்லாத பச்சரிசி நைவேத்தியமாக படைக்கப்படும். பூஜை நேரங்களில் சுவாமிக்கு 16 வகையான தீபாராதனைகள் காட்டப்படும். கோவிலில் மிக முக்கிய திருவிழாக்களாக சித்திரை திருவிழா, ஆடி திருவிழா, தை அமாவாசை திருவிழா என 3 திருவிழாக்கள் நடைபெறுகிறது. சித்திரை திருவிழா சித்திரை அமாவாசைக்கு மறுநாள் நடைபெறும். இதற்கு குரு பூஜை என்று பெயரும் உண்டு. இந்த பூஜைக்கு வேண்டிய பொருட்களான தேங்காய், அரிசி, காய்கறி, பழங்கள் அனைத்தையும் மக்களே கொண்டு வந்து குவித்து விடுவார்கள்.
மளிகை பொருட்களும் வந்து குவிந்துவிடும். இந்த பொருட்களை கொண்டு செய்யப்படும் அன்னம் கற்பூர விலாச மேடைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு மலையாக குவித்து வைக்கப்படும். மலை போல் குவிந்த சாதத்திற்கு கற்பூர தீபாராதனை காட்டி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அன்னம் அருந்தி சுவாமியை வழிபட்டு வரம்பெற்று செல்வார்கள். ஆடி அமாவாசை திருவிழா வரலாற்று மிக்க புனித திருவிழாவாகும். ஆடி திங்கள் 13 நாள் செவ்வாய்க்கிழமை உச்சி பொழுதில் சுவாமிகள் 12 மணிக்கு தெய்வநிலை அடைந்த நாள். ஆகவே இந்த திருநாளில் 12 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் கொடியேற்றப்படும். அப்போது கோயில் தக்கார், விநாயகர், மூலவர், உற்சவமூர்த்திகளுக்கும் பூசாரிகளுக்கும் காப்பு கட்டி வைப்பார். கொடியேற்றம் நடந்த முதல் நாள் கேடக சப்பரத்தில் சுவாமிகள் வீதி விழா வருவார். இரண்டாம் நாள் சேரும விநாயகரின் உருவத்தில் வீதி உலா நடக்கும். சுவாமி ஆள் வாகனத்தில் குறி சொல்லும் கூத்தன் அலங்காரத்தில் உலா வருவார். மூன்றாம் நாள் சுவாமி முல்லை சப்பரத்தில் சதாசிவ வடிவோடு உலா வருவார். நான்காம் நாள் திருவிழாவில் நடராஜர் அலங்காரத்தோடும் ஐந்தாம் நாள் பூங்குயில் சப்பரத்தில் சுவாமி திருக்கோயிலை வலம் வருவார். ஆறாம் நாள் ஏக சிம்மாசன சப்பரத்தில் பாலசேர்மன் அலங்காரத்தில் சுவாமிகள் கோவிலை சுற்றி வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுப்பார். சுவாமி வீதி உலா வரும்போது அடியார்கள் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து மலர் மாலைகளை சாத்தி வழிபடுவர். ஏழாம் நாள் தவளும் கண்ணன் திருக்கோலத்தில் ஏரல் நகர வீதிகளில் வலம் வரும்போது பிள்ளை பேறு வடம் வேண்டி பக்தர்கள் கண்ணீர் மல்க நிற்பார்கள். எட்டாம் நாள் வில்வச்சப்பரத்தில் இராஜாங்க அலங்காரத்தில் சுவாமி கோயிலை சுற்றி வலம் வருவார்கள். மக்கள் நெஞ்சுருகி நின்று பகையை விளக்கி நீதி செய்ய வேண்டும் என்று வேண்டுவார்கள். இந்த பவனி சேர்மன் அவர்கள் கிராம முன்சிப்பாகவும் ஏரல் சேர்மனாகவும் அமர்ந்து மக்களுக்கு அருள் கூறியதை விளக்கும் அலங்காரமாக திகழ்கிறது. ஒன்பதாம் நாள் இரவில் கற்பக பொன் சப்பரத்தில் பிச்சாண்டவர் மூர்த்தியாக சுவாமி ஏரல் நகர் வீதியில் வலம் வருவார். பத்தாம் நாளில் உருகு பலகையில் கற்பூர விலாசம் வருவார். அப்போது சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகம் நடைபெறும். எலுமிச்சைவேர் சப்பரத்தில் சுவாமி சேர்மன் திருக்கோலத்தில் காட்சி தருவதைக் கண்டு பக்தர்கள் வழிபடுவர். அதன் பின் கற்பக பொன் சப்பரத்தில் சுவாமிகள் எழுந்தருவார்கள் அதன் பின் கற்பக பொன் சப்பரத்தில் சுவாமிகள் எழுந்தருள்வார்கள் 11வது நாள் காலை அன்று இரண்டாம் கால பூஜையில் சுவாமி வெள்ளை சாத்தி காட்சி தருவார். நண்பகலில் மூன்றாம் கால பூஜையில் சுவாமி பச்சை சாத்தி காட்சி தருவார். மாலையில் ஏரல் சவுக்கை முத்தாரம்மன் கோவில் பந்தலில் இலை பாருவார். நள்ளிரவில் திருக்கோயில் கருவறைக்கு வந்து சேர்வார். 12ஆம் நாள் சுவாமி பல்லக்கில் சென்று தாமரவரணியில் நீராடுவார். அப்போது கருடாழ்வார் வானில் 3 முறை வந்து சங்கநாதம் ஒழிப்பார். சுவாமி நீராடிய பின் உச்சி பொழுதில் ஆளிலையில் சயன திருக்கோலத்துடன் காட்சியளிப்பார். அதன் பின் ஆடி திருவிழா நிறைவேறும். இந்த வேளையில் தாமரபரணியில் நீராட ஈர ஆடையுடன் சுவாமியை சுற்றி வலம் வந்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம். சேர்மன் கோவிலில் கற்பூர தரிசனம் மிகவும் சிறப்பானதாகும். ஆடி மற்றும் தை மாதங்களில் வரும் திருவிழாக்களில் சுவாமி வீதி உலா வந்து 11ஆம் நாள் சுவாமி மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுடன் திரையிடப்படும். அதன் பின் திரை விளக்கிய போது சுவாமிக்கு முன் உள்ள மேடையில் கற்பூரம் ஏற்றப்படும். அங்கு எழுகின்ற ஜோதி காட்சி மிக அற்புதமாக இருக்கும். இந்த காட்சியை கண்டவர்கள் சுவாமியை நேரில் கண்டது போல் மகிழ்வார்கள். இந்த ஆலயம் நெல்லை திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் தென்திருப்பேரையில் இருந்து இடதுபுறமாக திரும்பி சென்று தாமிரபரணி கரையில் சேர்மன் அருணாசல சுவாமிகளின் அருளை பெறலாம். இதுபோல் நிறைய வீடியோவை பார்க்க நம்ம தூத்துக்குடி முத்துக்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மற்றொரு வீடியோவில் உங்களிருந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வன். நன்றி. உங்களை பாலே உயர்ந்திருப்போம் எதிலையும் பேரடு.